அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வகுப்பு கணிதம் பயிற்சி 2.8 4 கேள்விக்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 cos α = x + 1/x, 2 cos β = y + 1/y அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. x/y + y/x = 2 cos α - β அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போனா எல்லா ஆப்ஷன்லுமே x, y, x, y, x, y அப்படின்றத தான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்போனா நம்ம இந்த ரெண்டு இதுலேருந்து எக்ஸையும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? காரணிப்படுத்துகிற முறையில் நம்ம கண்டுபிடிச்சாகணும், சரிங்களா? பார்க்கலாம். தீர்வும் போடுங்க. ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிக்கிறது, இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கணும், அது வந்து ஒய்யை கண்டுபிடிக்கும். கண்டுபிடிச்சா அவங்க அந்த x/y அதில் கொடுத்துனால அது மாதிரி போட்டால் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ 2 cos α = x + 1/x, ஓகேவா? இப்போ 2 cos α = இது வந்து குறுக்கு பெருக்கு, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, x² + 1/x, ஓகேவா? இப்போ இந்த எக்ஸ் தானே கொண்டு வந்துருங்க, x × 2 cos α = x² + 1 இருக்கு. எல்லா இதெல்லாம் இதை மட்டும் அதை எல்லாத்தையும் ஏதாவது ஒரு சைடு கொண்டு போடுங்க, சரியா? இப்போ இதை இதை மட்டும் அண்ணா சைடு கொண்டு போடுங்க. அப்படின்னா x² வரும். அடுத்து இது அண்ணன் போச்சுன்னா -2 cos α x வரும், சரிங்களா? அடுத்து அந்த அண்ணாண்ட இந்த எக்ஸ் வந்து பெருக்கல் இருக்கு, அதனால பக்கம் பின்னாடி இருக்கிறேன், சரிங்களா? இது வந்து இதனுடைய எக்ஸோடைய கெழு தான் இது. இப்போ அடுத்து வந்து இங்கே +1 தான், இது எல்லாமே அண்ணாண்ட வருது, சரிங்களா? =0 ஆயிடும். பாருங்க, இது இங்கே தானே இருக்கே, இதை வந்து அங்கே தான் கொண்டு போகும். அடுத்து இதை மட்டும்தான் அண்ணாண்ட கொண்டு போயிட்டா இது மட்டும் தானே மைனஸ் இருக்கும், அதே தான். அப்படின்னா இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ்ல தான் இருக்குது, இது மட்டும் தான் மைனஸ் ஆச்சு, ஓகே. =0 இந்தாண்ட இருக்குது, 0 அதை மட்டும் போடாச்சு, ஓகேவா? இப்போ இதை நம்ம எக்ஸ் கண்டுபிடினா இது வந்து காரணம் கொடுக்க முடியும், இதில் வந்து 2 காரணிகள் இருக்குதுன்னு அர்த்தம். x² x கான்ஸ்டன்ட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒரு நம்பராக இருந்தால் வச்சிங்களா, அந்த டான வகுத்து போட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது மாதிரி இருக்குன்னா அது வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, x = -b + √b² - 4ac/2a, சரிங்களா? இதில் ஏனா x² கெடு, bனா x கெடு, cனா கான்ஸ்டன்ட், சரிங்களா? அந்த பேர் நம்பராக இருக்கும். இப்போ அப்படின்னா இதுங்க a = 1, இது x² கெடு, b = -2 cos α, அடுத்து c = 1, ஓகேவா? அப்போனா எக்ஸுக்கு ஃபார்முலா பாருங்க, x = -b, மைனஸ் குறி இருக்கு, இங்கே -b னானது 2 - 2 cos α, ஓகே. அடுத்து +√b² மதிப்பு என்னது, -2 cos α, b² - 4, ஏனா 1, c னாலும் 1, சரிங்களா? பை 2a அப்படின்னு சொல்லுவோம், 2a னா ஏவோட மதிப்பு 1. இப்போ பாருங்க போட்டாச்சா. இப்போ இங்கே இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, x = -±+ 2 cos α, cos α +or - இங்கே பாருங்க. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது 2 2 4 ஆகிடுமா, 4 காசு வந்து ஸ்கொயர் ஆகிடும், cos²α, cos²α மைனஸ் 4 இருக்கு, இங்கே பையில் என்ன இருக்குது, 2, ஏன்னா 1 கொடுக்கணும், அதே தான். இப்போ இங்கே பாருங்க, 2 cos α +or - இப்போ இது ரெண்டுத்துலையுமே நம்ம 4 பொதுவாக ரெண்டு இருக்கோம், 4 ரெண்டு இருக்குன்னா cos²α - 1 இருக்கும், சரிங்களா? இப்போ பாருங்க இந்த 4 நம்ம ரூட்லேருந்து வெளில என்ன இதை பிரித்து எப்படி வரலாம், 2. இந்த இந்த இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க, sin²θ + cos²θ = 1. நம்மகிட்ட இங்கே வந்து cos²θ மைனஸ் 1 இருக்கேன், அப்போனா இந்த -1 தான் கொண்டு வந்துருங்க, cos²θ -1 தான் வந்துடும். அப்போனா இது அண்ணாண்ட போய்டும், -sin²θ வரும். அப்போனா cos²θ - 1 வந்து -sin²θ, இங்கே தீட்டா இடத்துல ஆல்ஃபா இருக்குது, சரிங்களா? 2 cos α + or - √10, இந்த 4 வந்து எப்படினா 2 × 2 இதெல்லாம், அதுக்கப்புறம் இந்த cos²α - 1 தான் மைனஸ் சைன்
sin square alpha னு எழுதலாம் அங்க தீட்டா இருக்கு இங்க alpha இருக்கு அதனால அப்படி போட்டாச்சு ஓகேவா இங்க கீழ வந்து 2 இருக்கு இப்போ 2 cos alpha னு ला இந்த பிளஸ் ஆர் மைனஸ் இந்த ரூட் கூட 2 இருந்ததுனா அது ஒரு டைம் எடுக்கலாம் இப்போ பாருங்க இது என்ன இருக்கு மைனஸ் sin square alpha சரிங்களா இப்போ கீழ பைல என்ன இருக்கு 2 இருக்கு இப்போ ரூட் குள்ள மைனஸ் இருந்ததுனா அது i னு நம்ம ஏறிக்கும் சரிங்களா இப்போ sin square நம்ம இப்போ sin alpha னு எழுதலாம் அப்பனா ஒரு sin alpha வெளிய எடுக்கலாம் ரூட்ல இருந்து பாருங்க 2 cos alpha plus or minus 2 ரூட்டுக்குள்ள மைனஸ் இருந்தனா அது i னு நம்ம எடுக்கலாம் i அந்த மைனஸ் வெளிய எடுத்தா i ஆயிடும் i இது வந்து பாத்தீங்கன்னா sin sin alpha னு வரும் ஏனா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் ஸ்கொயருக்கு ரூட்டுக்கு கேன்சல் ஆயிடும் சரிங்களா இப்போ பாருங்க இங்க வந்து ஒரு 2 இருக்கு இப்போ மேல ரெண்டுத்துலயுமே ஒரு 2 பொதுவா வெளிய எடுங்க 2 cos alpha plus or minus i sin alpha by ஒரு 2 இருக்கு இந்த 2 க்கு இந்த 2 கேன்சல் ஆயிடும் அப்பனா இங்க என்ன இருக்கு பாருங்க cos alpha plus or minus i sin alpha இது என்னது x இது வந்து x ஓட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ y ஓட மதிப்பு நான் இப்ப என்ன பண்ண போறேன் ஓகே இத நான் செய்றேன் இங்க பாருங்க ஒரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன்ல x க்கும் y க்கும் என்ன வித்தியாசம் ஆகுது பாருங்க 2 அங்கிள் 2 இருக்கு cos alpha cos beta alpha மாத்தி beta இருக்கு x plus 1 by x இருக்கு அங்க y plus 1 by y இருக்கு அப்பனா என்ன மாறுதா alpha இருக்குது beta இருக்கு x இருக்குது y இருக்கு அவ்வளவுதானே அப்பனா அதுக்கு ஆன்சர் என்ன வர போகுது x இருக்குது y ஆல்பா இருக்குதுல பீட்டா நீங்க குடுத்தீனா அதான் ஆன்சர் வரும் இத வந்து நீங்க என்ன பண்ணலாம் சிமிலர்லினா அதே போட்டுதான் அர்த்தம் அப்பனா x ஈக்குவல் வரலாம் அப்ப y ஈக்குவல் டு cos பீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் i sin பீட்டா வரும் இதுதான் ஆன்சர் வர போகுது சரிங்களா இதுதான் ஆன்சர் வரும் அதாவது மார்க் எனக்கு குறஞ்சா பிரச்சனை இல்ல அப்படிங்கறவங்க இத வச்சு அப்படியே கூட கணக்கு போடலாம் எனக்கு ফুল மார்க் போட்டே வாங்க வந்தே ஆகணும் சென்டம் எடுக்கணும் அப்படிங்கற ஐடியா இருந்ததுனா போடுங்க அதே மாதிரியே போடுங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்க இரண்டாவதுல இருந்து இப்போ நம்ம y கண்டுபிடிக்க போறோம் சரிங்களா இத வந்து சமன்பாடு 1 னு கூட வச்சிங்களா இங்க கீழ நான் எழுதணும்ல அது வந்து சமன்பாடு 1 னு கூட வச்சிங்க இத இத வந்து சமன்பாடு 2 னு கூட வச்சிங்க சமன்பாடு 2 2ல இருந்து அப்படினா 2 cos beta equal to y plus 1 by y இப்போ இதாலயும் அங்க என்ன பண்ணுமோ அதே குறுக்கு பெருக்கல தான் இங்க இங்க ஈக்குவல் இருக்குன்றதால இந்த இடத்துல ஈக்குவல் போடவேனா 2 cos beta equal to y y மைனஸ் y ஸ்கொயர் plus 1 by உங்க y னு வரும் y ஸ்கொயர் plus 1 by y வரும் சரி அப்ப இந்த y எங்க போச்சுனா 2 cos beta y equal to y square plus 1 சரிங்களா இப்ப இத மட்டும் அங்க இப்ப 2 cos beta y y ோட ஈக்குவல் தான் இது equal to y square plus 1 இப்ப இது மட்டும் தான் இருக்கு எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு போறீங்க y square y ஏ கான்ஸ்டன்ட் அந்த மேட்டர் அப்பனா y square அடுத்து இது வந்து அண்ணா போச்சுனா minus 2 cos பீட்டா y இப்போ அது வந்து பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 இந்த நம்பர் மட்டும் அங்க கொண்டு போறேன் இது அங்கே தான் இருக்கு சரிங்களா அது அங்கே தான் இருக்கு இத மட்டும் அங்க கொண்டு போடா மீதி வந்து ஈக்குவல் டு 0 வந்து சரிங்களா இப்போ அந்த இப்போ வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது இந்த ஸ்கொயர் இருந்ததுனா இதனுடைய மதிப்பு வந்து ரெண்டு தீர்வு உண்டு சரிங்களா வர்க்கமூலம் கண்டுபிடிக்கணும் அப்படினா இப்போ இது வந்து ஸ்கொயர் அடிக்கலாம் y ஸ்கொயர் y கான்ஸ்டன்ட்னா y ஈக்குவல் டு minus b plus or minus root a b square minus 4ac by 2a சரிங்களா இதுதான் மெத்தட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா அதுல என்ன இருக்குன்றதை பாருங்க இப்போ அப்படியே a உடைய மதிப்பு b உடைய மதிப்பு c உடைய மதிப்பு இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து அத போட்டு பிரதிட்டோம் அப்படினா
அதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு கிடைச்சிரும் சரிங்களா. இப்போ நம்ம அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டுமே நம்ம பார்க்கணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பெருசாக நம்ம எதுவும் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்ம இதில் எப்படி இந்த எக்ஸ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒய்க்கையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஏ என்ன பண்ணுங்க இதில் ஏ வந்துடுறது ஏ ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் உடைய கீழ் ஒன்று. அப்போ நான் பி ஈக்குவல் என்னது மைனஸ் டூ காஸ் பீட்டா. ஓகே, அடுத்து சி ஈக்குவல் டு ஒன்று. இதை தான் நம்ம இதில் திருத்திட போகிறோம். அப்போ நான் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏ சி பை டூ ஏ. இப்போ பாருங்க ஒய் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இப்போ மைனஸ் பி என்னது மைனஸ் டூ இருக்குது, பியோட மதிப்பு மைனஸ் டூ காஸ் பீட்டா. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ்ஸு பி ஸ்கொயர் என்னது மைனஸ் டூ காஸ் பீட்டா ஸ்கொயர் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏவோட மதிப்பு ஒன்று சியோட மதிப்பு ஒன்று பை டூ ஏனா ஒன்று சரிங்களா. இப்போ பாருங்கள் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடுமா, டூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை வந்து மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் நாலு காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் ஃபோர். இங்கே வந்து பையில் வந்து ஒரு ரெண்டு இருக்கு சரிங்களா. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டூ அதுலேயே அதே நான் அங்கே பண்ண மாதிரி தான் காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு இருக்கலாம் காஸ் ஸ்கொயர் பீட்டா மைனஸ் ஒன்று. இப்போ இதுக்கும் அதே சேம் ஃபார்முலா தான் போட போகிறோம். பாருங்கள் இந்த இடத்துல டூன்னு இருக்கா. இப்போ இந்த இடத்துல ஃபோரை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ட்டு ரெண்டு எடுத்து வெளியில் இருக்கலாம் சைன் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு ஒன்னா காஸ் ஸ்கொயர் டீட்டா. அப்படின்னா நமக்கு இவங்க என்ன இருக்குது காஸ் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கு டீட்டா இருக்குதுல. அப்படின்னா காசும் மைனஸ் ஒன்று வரும். அப்புறம் மைனஸ் ஒன்று வந்து இருக்குங்க காஸ் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு வரும் சரிங்களா. அப்புறம் இதை வந்து நம்ம எப்படி இருக்கலாம் டூ காஸ் டீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸு இந்த நாலு வந்து ரெண்டு இன்ட்டு ரெண்டுன்னு ஏறி அப்போ வந்து ஒரு ரெண்டு இந்த நாலு வந்து எடுத்துக்கலாம் சரியா. அப்படின்னா ரூட்டு இது வந்து எப்படி இருக்கலாம் மைனஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் டீட்டான்னு இருக்கலாம். டீட்டாவில் பீட்டா இங்கே வந்து பீட்டா இருக்குது சரியா ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டூ இருக்குது. இப்போ இது வந்து ஐ வந்து வெளில வந்ததுன்னா மைனஸ் வந்து ரூட்டுக்குள்ள இருந்ததுன்னா அது ஐயா மாதிரி இருக்கும். இங்கே வந்து டூ இந்த ரெண்டை ரெண்டை பொதுவாக எடுத்துருங்க காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸு இங்கே வந்து ஐயா மாதிரி இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட்லேருந்து இது வெளில வந்துடும் சைன் பீட்டா. ஓகேவா? இங்கே வந்து ரெண்டு இந்த ரெண்டுக்கு இந்த ரெண்டு கேன்சல் ஆகும். அப்போ நான் ஒய் ஈக்குவல் என்ன இருக்குங்க ஒய் ஈக்குவல்ட்டு காஸ் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ சைன் பீட்டான்னு வரும் சரிங்களா. எக்ஸும் ஒய் நம்ம இப்போ கண்டுபிடிச்சாச்சுங்க. எக்ஸ் நம்ம எங்கே கண்டுபிடிச்சு வச்சுருக்குறோம் அழைச்சாச்சா ஓகே. இங்கே பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸும் ஒய்யும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம ஏன் அங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு நம்ம ப்ளஸ்ல எடுத்தனாவே ஆன்சர் வந்துடும் சரிங்களா. நமக்கு எங்கேயும் மைனஸ் அது மாதிரிலாம் கேட்கல அதனால் மைனஸ் நம்ம எடுத்துக்கிறோம் எக்ஸ் ஒய் எடுத்தாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருவாங்க ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு தான் ஃபுல் பண்ண சொல்லிருக்காங்க எக்ஸ் பை ஒய் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இப்படின்னு எடுத்து ரெண்டையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் டூ காஸ் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரிங்களா. டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இதுதான் வரப்போகுது இதுதான் வரணும் அப்படின்னு அவங்க சொல்லுங்க சரிங்களா. இப்போ பாருங்க நம்ம கண்டுபிடிப்போம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எக்ஸ் ஒய் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஒய் ஓகேவா. எக்ஸ்ன்றது என்னது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் சைன் ஆல்ஃபா ஓகேவா பை என்ன இருக்கு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. இப்போ நமக்கு அந்த ஆயிலர் தேட்டம் ஆயிலர் விதிப்படி இதை வந்து எப்படி இதெல்லாம் இ பவர்ல எழுதலாமா இ பவர் ஐ ஆல்ஃபா இ பவர் ஐ ஆல்ஃபா பை இ பவர் ஐ பீட்டான்னு எழுதலாம். இப்போ இந்த வகுத்தில் இருக்கும்போது மேலே போகும்போது அது வந்து கழித்தலாம் மாறும். அப்படின்னா இ பவர் ஐ ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டான்னு வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள் இ பவர் இதை வந்து பண்ணிச்சுன்னா ஐ ரெண்டுத்தையும் பொதுவாக வெளியிட்டு எடுத்துக்கலாம். அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும்
ஓகேவா? இப்போ இந்த இந்த ஆயிலர் இதை மறுபடியும் நான் இப்போ மறுபடியும் அந்த பழைய எழுதலாம் எழுத போகிறேன் பாருங்க. இப்போ என்ன இருக்காங்க ஆன்சர் நமக்கு இ பவர் ஐ அது இதை நம்மளுக்கு எப்படி தானே காஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா சரியா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுத போகிறோம் சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிச்சு சரியா? இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒய் பை எக்ஸ் கண்டுபிடிக்கணும் சரிங்களா? இப்போ ஒய்யோட இது எடுத்து எதுங்க இப்போ ஒய்யோட நம்ம எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்குது என்னது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டான்னு இருக்கு அப்படிதான் இருக்கு ஓகே பை காஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபான்னு இருக்கு. இப்போ இதை நம்ம இப்போ ஆயுள் தேட்டரப்படி எழுதினீங்கன்னா இ பவர் ஐ பீட்டான்னு எதலாம் பை இங்கே வந்து இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எதலாம். இப்போ இது வந்து மேலே போச்சுன்னா கழித்தல் ஆகிடும் இ பவர் ஐ பீட்டா மைனஸ் ஐ ஆல்ஃபான்னு வரும். இப்போ இங்கே பாருங்க இ பவரா இப்போ ஐயை நான் வெளியில் எடுக்க போகிறேன் ஐயை நான் வெளியில் எடுத்துட்டேன் இது என்ன ஆகிடும் பீட்டா மைனஸ் ஆல்ஃபான்னு இருக்கும். எனக்கு என்ன பண்ண போறேன்னா எனக்கு வந்து இப்படி வேணாம் சரிங்களா? எனக்கு வந்து ஆல்ஃபாவுக்கு ப்ளஸ் வரணும் பீட்டா வந்து மைனஸ் வரணும் அப்புறம் நான் ஒரு மைனஸை வெளியில் எடுக்கிறேன் மறுபடியும் பாருங்க இ பவர் மைனஸை வெளியில் எடுக்கிறேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு இருக்கும் ஓகேவா? எடுத்தால் தப்பு கிடையாது. இப்போ இதை வந்து நான் இப்போ எப்படி எழுத போறேன்னா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ இந்த மைனஸ் வந்து இங்கே மைனஸ் வந்துடணும் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு எழுதுப்போம் ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கிடச்சிச்சு ஒய் பை எக்ஸ் கிடச்சிச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறதுல சமன்பாடு ஒன்று ரெண்டு தானே கொடுத்துருக்கீங்க இது வந்து சமன்பாடு ஓகே. இப்போ ஒன்றில் இப்போ இது ஒரு பாக்ஸ் மட்டும் போட்டுச்சிங்க முக்கியமானது. அடுத்து எக்ஸ் பை ஒய்யோடைய ஆன்சர் இப்போ இது ரெண்டு நேரம் கூட்ட சொல்லிருக்காங்க நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொன்னோம் இது ரெண்டையும் கூட்டிங்கன்னா இந்த ஆசை வரும்னு சொல்லிட்டாங்க ஓகே. இதனால அழைச்சிக்கிட்டோமா அழைச்சிக்கிறேன் இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது நமக்கு வந்திருக்கிற ஆன்சர் தான் ரெண்டு பேருக்கு. இப்போ இந்த இப்போ நமக்கு வந்திருக்கிற அந்த ஆன்சர் ரெண்டுத்தையுமே நம்ம கூட்டணும். இப்போ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் தான் கூட்ட போகிறேன். எக்ஸ் பை ஒய் அப்படின்னா எங்கே இருக்குது எக்ஸ் பை ஒய் ஆன்சர் அது அது எப்படி எழுதிங்க காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஓகேவா? அடுத்து இங்கே இருக்குது ஒரு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் இங்கே அடுத்து என்ன இருக்குது பாருங்க காஸ் காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது சரிங்களா? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்கு. இப்போ பாருங்க இதை கூட்டுங்க ஐ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இங்கே மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இது இந்த ஐது கேன்சல் ஆகிடும் அப்படின்னா இங்கே என்ன வருது பாருங்க ஆன்சரு டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா எனவே நிறுவப்பட்டதா ஓகே. எனவே அவங்க என்ன சொல்லுங்க காண்பிக்கப்பட்டது கீழ்காண்பங்களை நிறுவுக எனவே நிறுவப்பட்டது நிறுவப்பட்டது ஆப்ஷன். அடுத்து வந்து ரெண்டாவது நம்ம பே போட போகிறோம் கொஞ்சம் எழுதுறதுக்கு டைம் ஆகும் அதனால் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டாவது இதை ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா? எக்ஸ் எக்ஸ் ஒய் பெருக்கி அடுத்து மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய்யை பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் அப்படின்னா எக்ஸ் என்னது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா இதையும் எதை பெருக்கணும் காஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா சரிங்களா? இப்போ இது எதையும் பெருக்கணும்னு சொல்லுறாங்க இதை வந்து நம்ம இப்போ எப்படி எதலாம் இ பவர் ஐ ஆல்ஃபான்னு எதலாமா டாட் இ பவர் ஐ பீட்டான்னு எதலாமா பெருக்கும் போது அடுத்து கூட்டிக்கணுமா இ பவர் ஐ ஆல்ஃபா ப்ளஸ் ஐ பீட்டா இப்போ பெருக்கும்போது அடுப்பு கூட்டிக்கணும். அப்புறம் இ பவர் ஐயை நான் பொதுவாக எடுத்துட்டுனா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும்
சரிங்களா? இப்போ இதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம், காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு எழுதலாம். இப்போ நமக்கு என்ன வந்திருக்குது, எக்ஸ்ஒயோடைய மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் சரிங்களா? இப்போ எக்ஸ் ஒய் தான் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். இது முக்கியமானது, பாஸ் போட்டுங்க. இப்போ எக்ஸ் ஒய் நமக்கு வந்திருக்கு. இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஒன் பை எக்ஸ் ஒய் தானே கண்டுபிடிக்கணும். இது எக்ஸ் ஒயோடைய மதிப்பு தானே, அப்படின்னா ஒன் பை இந்த எக்ஸ் ஒயோடைய மதிப்பு என்ன பாருங்க, நமக்கு அப்படியே நீங்க சிமிலாரிட்டின்னு போட்டு இதை மேலே கொண்டு போனால் கூட கொண்டு போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்க வந்து பெருக்கிறதுனாலும் பெருக்கலாம், உங்களோட விருப்பம் தான் சரிங்களா? ஒன்று பை காசுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸுக்கு என்னது, காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஓகேவா? அடுத்து காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, ஒன்று பை இதை எப்படி எல்லாம் இ பவர் ஐ ஆல்ஃபா டாட்டு இ பவர் ஐ பீட்டா. இப்போ இதை வந்து நம்ம இப்போ மேலே கொண்டு போகும்போது மைனஸ் ஆகிடும் சரிங்களா? இப்போ சரிங்க, ஃபஸ்ட்டு பேர் இதை வந்து அப்படி பெருக்கிக்கணும், கீழே பெருக்கும் போது அடுப்பு கூட்டிக்கணுமா, இ பவர் ஐ ஆல்ஃபா பிளஸ் ஐ பீட்டா. இப்போ இது ரெண்டுத்திலுமே அந்த ஐ எடுங்க, இ பவர் ஐயை நம்ம வெளில எடுத்துக்கணும், ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும். இப்போ இந்த வகுத்துல இது மேலே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும், இ பவர் மைனஸ் ஐ ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும். இப்போ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம், காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும் சரிங்களா? இது என்னது நம்மளுக்கு இப்போ இது எக்ஸ் ஒய். இப்போ நீங்கள் இந்த இடத்துல கூட சிமிலர்லின்னு போட்டு கண்டுபிடிக்கலாம், சிமிலர்லி அப்படின்னு போட்டு இந்த இடத்துல கூட மைனஸ் போட்டு போடலாம். ஃபுல் மார்க் வரணும்னா போடுங்க, ஏன்னா திடீர்னு மார்க் வச்சுட்டாங்க என்ன பண்ணுறது. ஓகே, இப்போ ஒன் பை எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு, எக்ஸ் ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் எப்படி தெரியுமா இந்த சிமிலர்லின்னு கண்டுபிடிச்சிட்டு ஒன் பை எக்ஸ் ஒய்யா, அப்போனா இதனுடைய மதிப்பு என்னது கீழே வரப்போகுது, அப்போனா இந்த கீழே வரத்தை மேலே கொண்டு போனீங்கன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ அதை நிறுத்த டேரெக்டாக பண்ணலாம், நீங்கள் இதே மாதிரியே போட்டுங்க சரிங்களா? ஒன் பை எக்ஸ் ஒய். இப்போ எக்ஸ் ஒய்யும் ஒன் பை எக்ஸ் ஒய் என்ன சொல்கிறது கழிவு சொல்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். இங்கே பாருங்க, ஓகே இதனுடைய மதிப்பு அதனுடைய தான் நம்ம கழிவு சொல்லுங்க. அப்போனா ஃபஸ்ட் இதனுடைய மதிப்பு எடுத்துக்கிங்க, என்னது காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஓகே, மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய்யா. இப்போ இதை என்ன பண்ணும் கழிக்க சொல்லுங்க, அப்படின்னா காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு. ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போகிறேன் சரிங்களா? இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போனேன், என்ன ஆகிடும்னா காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்கா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்கு. இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போனால் மைனஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும், மைனஸ் மைனஸு ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு வரும் சரிங்களா? இப்போ இப்படி வரும். இப்போ பாருங்கள், மைனஸ் காஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவும் ப்ளஸ்ஸும் கேன்சல் ஆகிடும். இப்போ அப்போ என்ன இங்கே என்ன வரும், 2y sin alpha plus beta சரிங்களா? இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்றோம், 2y sin alpha plus beta தான ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகே, எனவே நிரூபப்பட்டது, எனவே நிரூபப்பட்டதுன்னு எழுதலாம். நன்றி. இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து மூணாவது இருக்கு, இப்போ பாருங்க இந்த எக்ஸின் அடுக்கில் எம் இருக்கு சரிங்களா? இப்போ அப்படின்னா அந்த எக்ஸை போட்டு எம்மை வந்து மேலே வச்சுக்கலாம், எக்ஸின் அடுக்கு எம். அடுத்து கீழே வந்து என்ன இருக்கு, ஒய் அடுக்கு என் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸை எழுதிங்க, காஸ் ஆல்ஃபா பிளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பவர் என்ன இருக்கு, எம் இருக்கு. பை கீழே என்ன இருக்கு, காஸ் பீட்டா பிளஸ் ஐ. ஓகே, காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன்
பீட்டான்னு இருக்கு சரிங்களா. இதுலயே வந்து ஹோல் பவர்ல என்ன இருக்கு, என் இருக்கு, என் இப்ப யூக்ளிடின். அப்ப டி மாயவரின் தேடல பண்ணி இந்த எம் வந்து உள்ள கொண்டு வரலாம், ஏன்னா ஐ வந்து சைனு பக்கத்துல தான் இருக்கு, அப்படி இருந்ததுனா கொண்டு வரலாம். இதே காசுக்கு பக்கத்துல ஐ இருந்ததுனா கொண்டு வரக்கூடாது, அதை மாத்திட்டு தான் கொண்டு வரணும் சரிங்களா. அது கொஞ்சம் கவனிச்சு, ஏன்னா சைனுக்கு ஐ இருக்கு, ஐ பக்கத்துல தான் இருக்கணும், ஐ இருக்கிறது தான் ஐ இருக்கும். அது ஒரு ஷார்ட் ஒரு குழு மாதிரி கூட நான் வச்சு இப்போ உள்ள கொண்டு வந்தீங்கன்னா காஸ் எம் ஆல்பா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்பான்னு வரும் சரிங்களா. ஓகே, இங்கே கீழே காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டான்னு வரும். இப்போ இதை எப்படி எழுதலாம்னா இ பவர் ஐ எம் ஆல்பான்னு எழுதலாம். கீழே இருக்கிற இ பவர் ஐ என் பீட்டான்னு எழுதலாம். இப்போ இது மாதிரி வகுத்தல் இருந்ததுன்னா மேலே போகும்போது கழித்தலாக எழுதலாம். இப்போ அதுங்க e power i m alpha m alpha minus i n beta னு எழுதலாம். இப்போ இது மாதிரி இருந்தனா i வந்து நம்ம பொதுவா வெளிய எடுத்துருவாங்க, m alpha minus n beta னு வரும். இப்போ இப்படி இருந்ததுனா நம்ம இப்போ எப்படி வரலாம், cos சரிங்களா, cos m alpha minus n beta plus i sin எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டான்னு எழுதலாம் சரிங்களா. இப்போ இப்போ நம்ம இது இப்படி எழுதலாம், இது நமக்கு என்ன வந்திருக்கு எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் எம்னுக்கு தான் மதிப்பு இதுமாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ இதே வந்து அடுத்து வந்து இதை வந்து தலைகீழாக போடும்போது என்ன வரும்ல, இப்போ இதான் நமக்கு ஒரு ஆன்சர். சிமிலர்லி ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் அப்படின்னு இருந்ததுன்னா இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போனா ஒன்று பை எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் எம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை வந்து ஒன்று பை இப்படின்னு போட்டால் போதும் வரும் ஆன்சர். நீ வேணால் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள். இப்போ இப்படி போட்டீங்கன்னா ஒன்று பை பையில் இருந்தீங்கன்னா இங்கே வந்து ஒன்று இருக்குதா அர்த்தமா. இது இப்போ மேலே போச்சுன்னா என்ன ஆகிடும் பாருங்கள், ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்னு ஆகிடும் சரிங்களா. இப்போ இப்படி ஆகும்போது இங்கே கீழே கீழே வந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஆன்சர் நம்ம கீழே எழுதி அப்போ நம்ம மேலே கொண்டு போகும்போது அது வந்து மைனஸ் ஆகிடும். இங்கே வந்துட்டால் மைனஸ் ஆகிடும், அப்புறம் டேரெக்டாக மூணு ஸ்டெப்பில் கூட போட்டுக்கலாம். நீங்கள் அப்படியே படையப்படியே போகிறதுனா கூட போட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோனி இப்போ ஒய் பவர் ஒய் என்னது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவரில் என் இருக்கு. இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவரில் என்ன இருக்கு எம் சரிங்களா. அங்கே மேலே இருக்குது, இங்கே கீழே இங்கே கீழே இருக்குது மேலே இருக்குது சரிங்களா. இப்போ நம்ம என்ன எழுதியாச்சு, எக்ஸோடைய மதிப்பு பண்ணது காஸ் ஆல்ஃபா எழுதியாச்சு. இப்போ என்னென்னு யூக்ளிடின் டி மாயவரின் தேடப்படி உள்ளே கொண்டு வரப்போகிறேன் சரிங்களா. காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா பை கீழே பாருங்கள் காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபான்னு வரும் சரிங்களா. இப்போ இதை இதை நம்ம இப்போ எப்படி வரோம்னா இ பவர் ஐ என் பீட்டான்னு வரும். இங்கே கீழே வந்து இ பவர் ஐ எம் ஆல்ஃபான்னு வரும் சரிங்களா. இப்போ நம்ம இதை வந்து மேலே கொண்டு போகும்போது எப்படி வரும்னா, இப்போ மேலே கொண்டு வரும்போது கைத்தில் வருமா இது இ பவர் I n beta minus I m alpha no m alpha no இப்ப நான் இதுல வந்து பொதுவா i நான் வெளிய எடுக்கறேன். அப்ப நான் n beta minus m alpha no இப்ப பாருங்களே, இப்ப எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் alpha தான் வரணும், எனக்கு அடுத்து தான் beta வரணும். அப்ப நான் minus ஏ வெளிய எடுக்க போறேன் பாருங்க. e power minus ஒரு i i i ஏர்க்கறதுக்கு இப்ப minus எடுத்தனா இந்த minus plus ஆயிடும், அதனால எம் ஆல்ஃபா இது வந்து ப்ளஸ் ஆகுது மைனஸ் ஆகிடும் மைனஸ் என் பீட்டான்னு வரும் சரிங்களா. இப்போ இதை வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டான்னு எழுதலாம் எழுதலாம் சரிங்களா.
இப்போ இதுதான் எதனுடைய மதிப்பு இது நமக்கு வந்துருக்குது இப்போ நமக்கு வந்துருக்குது எதனுடைய மதிப்பு இது ஒய் பவர் என் ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம் உடைய மதிப்பு இதை ஒரு பாக்ஸ் கொடுங்க இப்போ நம்ம எதை எதை கூட்ட போகிறோம் எக்ஸ் எம்மையும் ஒய் என் ப்ளஸ்ஸு ஒய் என் பை எக்ஸ் எம்இ தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் கழித்து போகிறோம் சரிங்களா ஓகே நான் அழைச்சிக்கிறேன் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என்னுடைய மதிப்பு சொல்லுங்க காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா இப்போ நான் என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ண போகிறேன் மைனஸ் குறி இது என்ன இருக்கு பாருங்க காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டான் இருக்கு அதுக்கப்புறம் இது கூடயே தான் இருக்கு என்னது மைனஸ் இருக்கு மைனஸ் ஐ இங்கே நீட்டா இருக்குன்றதான் நான் இதை வேணால் அழைச்சிக்கிறேன் நான் அழைச்சிக்கிறேன் எனக்கு நீட்டா இது ஒன்றா ரெண்டாவது இருக்கிறது காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா அடுத்து மைனஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா ஓகேவா இதுதான் இருக்கு ஓகேவா இப்படி இருக்கு இப்போ இந்த மைனஸ் நான் உள்ளே கொண்டு போகிறேன் சரிங்களா ஓகே உள்ளே கொண்டு போகிறேன் காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா இப்போ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போன மைனஸ் காஸ் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா அடுத்து இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா இப்போ பாருங்க இந்த காஸ் எம் ஆல்பா மைனஸ் இருக்கு இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும் அப்புறம் இது என்ன ஆகிடும் டூ ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டா அவங்க என்ன சொல்றாங்க இதெல்லாம் மை டூ ஐ சைன் எம் ஆல்பா மைனஸ் என் பீட்டான்னு இதுவும் சொல்றாங்க நிறுவியாச்சு எனவே நிறுவப்பட்டது சரிங்களா இது அப்படியே மொத்தமாலாம் கணக்கில் கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒரு இது தான் கேட்பாங்க சரிங்களா இப்போ நாலாவது இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் சரிங்களா எக்ஸோடைய அடுக்கில் எம் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குன்னு சொல்லுவீங்க நீங்கள் காஸ் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் ஆல்பா அடுக்கில் எம் இருக்கு அடுத்து ஒய் காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா இதனுடைய அடுக்கில் என்ன இருக்குது என் இருக்கு சரிங்களா ஓகே இதை நம்ம ஃபஸ்ட் வந்து கண்டுபிடிப்போம் இப்போ ஐ ஐ வந்து பார்த்தீங்கன்னா சைன் பதம் தான் இருக்குது இங்கேயும் ஐ வந்து சைன் பதம் தான் இருக்குது அப்போனா வந்து டி மாயோருடைய தேட்டப்படி உள்ளே கொண்டு வந்துடலாம் காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பான்னு இங்கே காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டான்னு சரிங்களா இப்போ இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம் இ பவர் ஐ எம் ஆல்ஃபா டாட் இ பவர் ஐ என் பீட்டான்னு வரும் பெருக்கும் போது அடுக்கு வந்து கூட்டிக்கணும் இ பவர் ஐ எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ என் பீட்டான்னு வரும் சரிங்களா இப்போ இது ரெண்டுத்துலையுமே இருந்து ஐயை நான் வெளில எடுக்க போகிறேன் இ பவர் ஐயை நான் வெளில எடுத்துக்கினா எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு வரும் சரிங்களா இப்போ நான் இதை இதை வந்து நான் இப்போ எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டான்னு எழுத போகிறேன் அடுத்து ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா ப்ளஸ் என் பீட்டான்னு எழுதுறேன் ஓகேவா இது வந்து எதனுடைய இது இது எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் எக்ஸ் பவர் என் ஒய் பவர் எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ஒய் பவர் என் இதுதான் இதனுடைய மதிப்பு அதனுடைய மதிப்புலாம் இதை கண்டுபிடிச்சிருக்கேன் அடுத்து நான் என்ன கண்டுபிடிப்பேன்னா ஒன் பை
1 by x power m y power n. இப்ப அதனுடைய மதிப்பு நம்ம இங்க கீழே எழுதிக்கலாம். அப்படியே பாருங்க, ஒண்ணு இதனுடைய மதிப்பு என்ன இங்க கீழே. இப்ப இங்க கீழே இருக்கிறது பாருங்க, x plus 2y இப்படி இருக்குன்னா இது வந்து மேல போச்சுன்னா என்ன ஆயிடும், மைனஸ் ஆயிடும், 2 மைனஸ் 2y வரும். அப்படி போட்டு கூட இந்த சம போடலாம் சரிங்களா. இப்படி போட்டீங்கன்னா எப்படி வரும்ன்றதை மட்டும் சும்மா அப்படியே ஒரே ஸ்டெப்ல சொல்லிடுறேன். சொல்லிட்டு நான் பழைய தெரிஞ்சு போறேன், ஏன்னா நீங்க புரண்டக்கூடாதுன்றான் தெரிஞ்சுக்கீங்க இதை சரியா. இப்ப இங்க பாருங்க, ஓகே இங்க பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த எக்ஸ்எம் ஒய் என்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதை அப்படியே இருக்கலாம், காஸ் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் எம் ஆல்பா பிளஸ் ஒரு என் பீட்டான். இப்ப இதை வந்து கீழே இடத்துல மேல கொண்டு போகும்போது என்ன ஆகும்னா, காஸ் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா அப்படின்னு வந்துடும். அப்படின்னா 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் அப்படின்னு வந்துடும் சரிங்களா. இப்ப வந்து நான் என்ன பண்ணிடுவான் டைரக்டா, இப்ப இப்படி பாக்ஸ் போட்டு இப்ப இதையும் இதையும் நான் டைரக்டா இப்ப கூட்டுவேன். அப்ப டைரக்டா நம்ம கூட்டிட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும்னா இது இது கேன்சல் ஆயிடும் சரிங்களா. இப்படியும் போடலாம், இந்த ஒரு கணக்கு வேணா நான் இந்த மெத்தடில் போடுறேன். மீதி மூணுமே இருக்கு இல்லையா, மூணுமே இது மாதிரி கூட போடலாம் நீங்க சரிங்களா, தப்பு கிடையாது. இப்போ பாருங்க, இப்போ ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு சிமிலர் பீன் போடுங்க, சிமிலர் பீ இப்படி மூணு ஒன்று மாதிரி போட்டு எல் ஒய் போடுங்க சரிங்களா. எல் ஒய் சிமிலர் பீ போட்டு இந்த ஒரு கணக்கு மட்டும் நான் அந்த மாதிரி மெத்தடில் போட்டு நான் அதை எப்போ பண்ணுறேன் பாருங்க. இப்போ இது மாதிரி போட்டிங்கன்னா இப்போ இது இதுதானே போட்டு போகிறான் என்ன, அதுக்கு எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என் ப்ளஸ் 1 பை எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் எம் இது இது கூட்ட போறோம். ஃபர்ஸ்ட் இதுல இருக்கிறது என்ன இருங்க, ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் காஸ் காஸ் எம் ஆல்பா ப்ளஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்பா ப்ளஸ் என் பீட்டா சரிங்களா. இப்படி போட்டு இதை வந்து நம்ம கூட்ட சொல்லுவாங்க, ஆனால் கூட்டினா புரிய மாற்றக்கூடாது. அப்படின்னா காஸ் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா சரிங்களா. அடுத்து மைனஸ் ஐ சைன் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா. இப்போ பாருங்க, இந்த மைனஸ்க்கும் ப்ளஸ் மைனஸ் கேன்சல் ஆகும் கூட்டும் போது. அப்படின்னா இங்கே இருக்குது என்ன பாருங்க, டூ காஸ் எம் ஆல்பா பிளஸ் என் பீட்டா. இதெல்லாம் அவங்க குறிப்பிட சொல்லுங்க, அப்புறம் எனவே நிறுவப்பட்டது. எனவே நிறுவப்பட்டது இப்படி ஒரே ஸ்டெப்ல இவ்வளவு சின்னதுல முடிச்சிடலாம். அந்த சம்ம இப்படியும் கணக்கு போடலாம் தெரிஞ்சுக்கீங்க. இப்ப நான் அழைச்சிட்டு அந்த பழைய மெத்தடே போடணும். நீங்க நான் இப்ப போட்டிருக்க அந்த நாலு மெத்தடுமே இதே மாதிரி கூட நீங்க போடலாம் சரிங்களா. இப்ப நான் அழைச்சிட்டு பாஸ் நான் ஏற்கனவே போட்டேங்க அந்த மூணு மெத்தட் அதே மாதிரியே போடுறேன் தெரிஞ்சுக்கீங்க அவ்வளவுதான். ஆனா இந்த மெத்தடையும் போட்டு அந்த இன்னொரு மெத்தடையும் நீங்க போடக்கூடாது. இது இந்த இந்த மெத்தடு இன்னொரு மெத்தடு எப்படியாலும் போட்டு ஓகே. இப்ப 1 பை எக்ஸ் என்ன இருக்கு, காஸ் ஆல்பா பிளஸ் ஐ சைன் ஆல்பா ஹோல் பவர் எம் இங்க வந்து பெருக்கல். அடுத்து காஸ் பீட்டா பிளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என் 1 பை இதை வந்து இந்த டி மாயவரோட தேற்றம் படி ஒன்று கொண்டு வருவாங்க, காஸ் என் ஆல்பா பிளஸ் ஐ சைன் என் எம் எம் இது சரிங்களா, எம் எம் ஆல்பா. இப்போ இந்தாண்ட காஸ் என் பீட்டா பிளஸ் ஐ சைன் என் பீட்டா ஓகேவா. இப்போ இப்படி இருந்தது நாங்கள் பாருங்க, இதை வந்து நமக்கு எப்படி தரோம்னா இ பவர் ஐ எம் ஆல்ஃபான்னு இதெல்லாம் டாட் இதை வந்து இ பவர் ஐ என் பீட்டான்னு இதெல்லாம். இப்போ இதை வந்து பெருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கு கூட்டிக்கணும், ஐ எம் ஆல்ஃபா பிளஸ் ஐ என் பீட்டா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா
மேலே போகும்போது சரிங்க ஃபர்ஸ்ட் இது வந்து ஐ வெளியில் எடுத்துங்க. இ பவர் ஐ எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டான்னு வரும் சரிங்களா. இப்போ இது மேலே போகும்போது ஐயா மைனஸ் ஆகிடும். இ பவர் மைனஸ் ஐ எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டான்னு வரும் சரிங்களா. இதை நம்ம இப்போ எப்படி எழுதலாம்னா காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா அடுத்து மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டான்னு வரும் சரிங்களா. இப்போ இந்த மெத்தட் தெரிஞ்சு வச்சா இது எதனுடைய மதிப்பு இது ஒன்று பை எக்ஸ் எம் எக்ஸ் எம் ஒய் என் என்னுடைய மதிப்பு இது வந்து பேலன்ஸ் போடுங்க. இப்போ நம்ம எதை அதை கூட்டணும் இதையும் அதை என்னென்ன கூட்டணும் ஓகே இதை நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க இதனுடைய மதிப்பு என்னது காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா பிளஸ் ஐ பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா பிளஸ் கூட்ட சொல்லியிருக்காங்க. கூட்டனா குறியே மாறாத அப்படியே எழுதி வேண்டியது தான். இங்கே என்ன இருக்குது காஸ் எம் ஆல்ஃபா எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் இதை நினச்சிக்கிறேன் இப்போ அங்கே கீழே எழுத்து மட்டும் இருக்குங்க அது மட்டும் தான் நமக்கு தேவை. அந்த கீழே எழுத்து மட்டும் விட்டுங்க. இங்கே பாருங்க இப்போ இங்கே என்ன எழுதணும் என் பீட்டா மைனஸ் ஐ சைன் மைனஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா. இப்போ பாருங்க மைனஸ் பிளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா அது வந்து மைனஸில் இருக்குது. இங்கே மைனஸில் இருக்குது இங்கே ப்ளஸில் இருக்குது ப்ளஸ்ஸும் மைனஸும் கேன்சல் ஆகும். அப்புறம் இங்கே இருக்குது மீதி இருக்கிறது டூ காஸ் எம் ஆல்ஃபா பிளஸ் என் பீட்டா தான் இருக்கு சரிங்களா. அப்புறம் வந்துச்சா எனவே நிறுவப்பட்டது. கணக்கு ரொம்ப பெருசாக இருக்கு பயப்படாதீங்க. இதில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா இதில் வந்து கணக்கு எப்படி கேட்பாங்கன்னா ஃபியூச்சரில் அந்த எக்ஸ்ஓ கண்டுபிடிக்கிறவங்க அது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு இந்த நாலு ஆப்ஷனில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க தான் சொல்லுவாங்க. நாலுமே கண்டுபிடிக்க சொல்ல மாட்டாங்க பயப்படாதீங்க. நன்றி. மற்ற பேரும் பார்க்கலாம்.